வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம ஹெல்தியான ஓட்ஸ் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஓட்ஸ் அடை சாப்பிட்டிங்கன்னா ஒரு அடையே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புது வீடியோ போட்ட உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு ஓட்ஸு ஒரு கப்பு ரவை எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து ரவை வறுக்க வேண்டியதில்லை ஓட்ஸும் ரவையும் நம்ம வந்து பொடி பண்ண தேவையும் இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு அரை கப்பு புளிச்ச தயிரும் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது தயிர் ஆனால் தயிரில் புளிப்பு இருக்கணும் நம்ம தனியாக புளிக்க வைக்க போகிறதில்லைங்கிறதுனால அரை மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறோங்கிறதுனால நம்மளுக்கு புளிப்பு தயிர் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இது நல்லா கலந்தாச்சு அரை மணி நேரம் அது மாவு ஊறட்டும் அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் காய்கறி வந்து உங்கள் விருப்பமான காய்கறி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் சேர்க்க வேண்டிய காய்கறி எல்லாம் எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சாச்சு அடுத்ததாக குட நறுக்கிக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை குடமிளகா மட்டும்தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா மஞ்சள் குடமிளகாயும் சிவப்பு செவப்பு மிளகாயும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பீட்ரூட்டெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் நான் இன்றைக்கி பீட்ரூட் சேர்த்துக்க போகிறதில்ல இப்போ குடமுளகாயும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணியாச்சு தக்காளியை நறுக்கிக்கலாம் தக்காளி ஸ்கிப் பண்ணாதீங்க தக்காளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடைக்கு தக்காளியையும் எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடிசாக நறுக்கிக்கோங்க தக்காளியோட ஜூஸ் இருந்ததுனாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணியாயிரும்னு பயப்பட வேண்டாம் இப்போ நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால மாவு வந்து கெட்டியாயிரும் அதே மாதிரி துருவின கேரட்டும் எடுத்துக்கலாம் பொடிசா நறுக்கின இஞ்சி பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்துப்போம் இஞ்சி சேர்த்துக்கிறது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகா பொடி அதாவது வெறும் மிளகா பொடி சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் ஆனால் பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயாச்சு மாவு எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இப்போ இந்த காய்கறி எல்லாம் நம்ம சேர்த்துப்போம் வெங்காயம் தக்காளியோட சாறு சேரும்போது கொஞ்சம் மாவு லூஸ் ஆயிடும் அதை பார்த்துட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது எனக்கு அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போது அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு சூடாக்கிப்போம் தோசைக்கல் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் இப்போ இந்த மாவை எடுத்து ரெண்டு கரண்டி அளவு விட்டுறலாம் நம்மளுக்கு இது மெல்லிஸாக வார்க்கறதுக்கு வராது திக்காக தான் வரும் நல்லா திக்காக அடை மாதிரி பார்த்துக்கலாம் இதை இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம் இப்போ கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டும் கொஞ்ச நேரம் ஆயாச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு சுவையான ஆரோக்கியமான வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஓட்ஸ் அடை தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி